நங்கவள்ளி ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ காயத்ரி தேவி திருத்தேரில் பவனி உலா. சேலம் மாவட்டம் நங்கவள்ளி ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் சித்ரா பௌர்ணமியான வெள்ளிக்கிழமையன்று சௌடேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு திருமுழுக்கு நடத்தப்பட்டு தங்க கவசம் சாத்தப்பட்டது. பிறகு 10 மணி அளவில் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு யாக வேள்வியில் நடத்தப்பட்டு பின்னர் பால், தயிர், திருமஞ்சனம், மஞ்சள், சந்தனம் போன்றவற்றால் திருமுழுக்கு நடத்தப்பட்டு தீபாரதி நடைபெற்றது. ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோயிலிலிருந்து காயத்ரி தேவி புறப்பட்டு பஜனை கோயில் நிறுத்தப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளியது. பிறகு மாலை 6 மணி அளவில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட காயத்ரி தேவிக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முக்கிய பெருமர்கள் மற்றும் பொதுமக்கள் திருத்தேரை இழுத்து தொடங்கி வைத்தனர். அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் செட்டிமைக்காரர்கள், திருவிழா கமிட்டியர், வீரகுமாரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.
சர்வ
Yeah.
Thank you.
Thank you.